சரி ஓகே தம்பி மச்சான் வந்துட்டாங்களாண்டா மச்சான் சாரா யார் நோட்ஸ் இது அவ என்ன ட்ரெஸ் போட்டா உங்களுக்கு என்னடா உங்க ஷர்ட் பேண்ட் பத்தி அவ ஏதாச்சும் சொன்னாலா பின்ன உங்களுக்கு மட்டும் ஏன்டா இந்த பொலப்பு ஏய் உன்னை பத்தியா பேசுனே இல்ல இல்ல திரும்பு நினைச்சுக்கோ அமைதியா இருக்க தெரியாதா உங்களுக்கு
என்னடா பெரிய பூமர் மேம். ராஜாவும் அரவிந்தும் மித்ராவை பார்த்து அசிங்கமா கமெண்ட் பண்ணி சிரிச்சுக்கிட்டே இருக்கானுங்க மேம். அதுக்கு என்னன்னு கேட்டதுக்கு துமி கிட்ட கூட சண்டைக்கு வரானுங்க மேம். டேய், எத்தனை தடவை திட்டு வாங்கினாலும் உங்களுக்கு எல்லாம் புத்தியா வராதாடா. மித்ரா, கிளாஸ் முடிஞ்சது என்னை வந்து பாருமா. ஓகே மேம். இந்த கவிதை எதை பத்தினா, அவள் என்ற ஒரு உணர்வை ஒரு அம்மா அவங்க பொண்ணு மூலமா எப்படி உணர்னாங்கன்றதா இந்த கவிதை. அந்த அம்மா அவங்க பொண்ணை வர்ணிச்சு எழுதுனதா இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். கவிதை தலைப்பு அவள். அவள் கொண்ட காதலின் சிறகாய் நான் உதிர்ந்தவள். உதிர்ந்த சிறகை போல் அவள் அவ்வளவு மென்மையானவள் இன்று வரை. பருவத்தில் உதிர்ந்த முத்து சிரிப்பு ஆஹா இன்றும் கூட என் கண்ணில் நிழலாடுகிறது. அவள் எடுத்து வைத்திடும் அன்ன நடை, அந்த அன்னமும் கூட தோற்று போகும் அவள் நடையை கண்டால். அவளின் தேன் மொழியோ, ஐயோ அந்த ஆண்டவனும் இறங்கி வருவான் அவள் அழைத்தாள். அவள் கொண்ட கார்மேக கூந்தலோ வானிலிருந்து கீழ்ப்பாயும் கார்முகில் கங்கையாய் காட்சியளிக்கும். அள்ளி முடிந்த அவள் சடை அழகை காண கண் கோடி வேண்டும். கதிரவனோடு சேர்ந்தெழும் அவள் பிரகாசத்தில் சந்திரனாய் ஜொலிப்பவள். பருவத்தில் உதிர்த்த அந்த பாரிஜாத பூ அங்கமெல்லாம் பாவனை காட்டும் அழகு பதுமை அவள். கயல் விழியால் என்றே பெயர் வைத்திருக்கலாம் என நினைக்கும் அளவுக்கு அவ்விழிகள் இரு கயல்கள். சமயங்களில் அவள் உடுத்திடும் உடைகளில் கருமுகிலை கண்ட அகவலை காணலாம். அகல விரிந்து ஆடிடும் நாட்டியத்தில் அந்த அம்பலத்தானே அதிர்ந்து போவான் அவள் ஆடலில். மௌனம் பேசிடும் என்பர் ஞானியர், கண்கள் பேசிடும் என்பர் காதலர். அங்கிங்கில்லாதபடி இவள் அங்கமெல்லாம் பேசிடுதே, நான் என்ன வென்பேன்? சொல்லு துமி. மேம், எனக்கு இந்த கவிதை பிடிக்கல மேம். எல்லாத்துக்கும் முக நாளைக்கு எதே அதுக்கு வேலையா போச்சு. ஏன் துமி, எதனால உனக்கு பிடிக்கல? மேம், எனக்கு என்னமோ இந்த கவிதையில வர அம்மா அவளை அழகு அழகுன்னு சொல்லி அடக்கி வைக்கிற மாதிரி இருக்கு. இதுல அடக்கி வைக்க என்ன இருக்கு? ஒரு அம்மா அவங்க பொண்ண வர்ணிச்சா என்ன தப்பு? மேம், நீங்க சொன்னதுல எவ்வளவோ இருக்கு. அப்படி என்ன இருக்கு துமி, சொல்லு தெரிஞ்சுக்கிற. என்ன மேம், ஒரு பொண்ணுனா மென்மையா இருக்கணும்னு சொல்லி சொல்லி அவளை அப்படியே மாத்திடுறீங்க. ஏன், ஒரு பொண்ணுனா வலிமையா இருக்க கூடாதா? வலிமையா இருந்தா என்ன தப்பு? நீங்க முத்து சிரிப்பு முத்து சிரிப்புன்னு சொல்றீங்களே, அந்த முத்து சிரிப்பை கொஞ்சம் சத்தமா சிரிச்சா அவ அழகென குறைஞ்சிடவா போகுது? இல்ல இல்ல, நடையில கூட என்ன மேம் ஆம்பளை நட பொம்பளை நடன்னு பிரிச்சு பேசுறீங்க. நம்ம எல்லாருமே மனுஷங்க தானே? அவ்வளோ ஏன், ஒரு பொண்ணு கொஞ்சம் சத்தமா பேசினா கூட போதும் அவளை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அடக்கி வச்சிடறீங்க. இந்த ஒரு விஷயம் தான் மேம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. எல்லாரும் முடிதான் அழகு அழகுன்னு சொல்லி ஒரு பொண்ணு மேல திணிக்கிறாங்க. அவளுக்கு பிடிச்சா வளர்க்கட்டும், இல்லைனா வெட்டி தூக்கி எரியட்டுமே, அதுல என்ன மேம் இருக்கு? அப்புறம் நீங்க சொல்ற மாதிரி காலையிலே எந்திக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை மேம். ஆனா ஒரு பொண்ணுனா மட்டும் காலையிலே எந்திக்கணும்னு சொல்றீங்கல்ல, அது மட்டும் தான் மேம் பிரச்சனை. ஒரு பொண்ணோட கண்ணு மூக்கு வாயின்னு அவ உடம்புல இருக்க ஒரு ஒரு உறுப்புக்கும் அது செஞ்சா அழகு இது செஞ்சா அழகுன்னு ஏன் மேம் ரெஸ்ட்ரிக்ட் பண்றீங்க? ஒரு பொண்ணு என்ன ட்ரெஸ் போடணும்னு கூட நீங்களே முடிவு பண்ணிட்டு அது கூட அழகுன்ற ஒரு சின்ன விஷயத்த மட்டும் சேர்த்துட்டு அவ இது போட்டா மயில் மாதிரி இருக்கா இது போட்டா குயில் மாதிரி இருக்கா நீங்களே ஏன் மேம் சொல்றீங்க? அவ என்ன போட்டாலும் எப்படி போட்டாலும் அவ அவளாதானே மேம் இருக்க போறா? இதெல்லாம் விட இவ்வளோ வருஷம் ஆகியும் உடைன்ற ஒரு விஷயத்த மட்டும் வச்சு எப்படி மேம் நீங்க ஒரு பொண்ணோட கேரக்டர் டிசைட் பண்ணுவீங்க? அப்படி டிசைட் பண்றதுல என்ன மேம் நியாயம் இருக்கு? ஆனா இதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சும் இதையே திருப்பி திருப்பி செய்யற ஒரு சில ஜென்மங்களை என்ன சொல்றதுனே தெரியல. இந்த ஆணாதிக்க சமூகத்துல ஒரு பெண்ணை எப்படி எழுதணும்ன்றத அவ்வை நாடகத்துல ரைட்டர் இன்குலாப் ரொம்ப அழகா ஒரு குட்டி கவிதை மூலமா சொல்லியிருப்பாரு. பொட்டும் பிறவும் அலங்கரிக்கும் மேனி அழகு உன் அழகல்ல, வெறியும் திமிரும் அதிகாரமும் உடைந்து சிதற எழுந்து நில். உன்னை மீறிய எந்த குறியும் உனது உடலை தீண்டாதவாறு அக்னி குஞ்சாய் உயிர்த்தெழு இன்குலாப். இப்ப என்ன துமி, நான் சொன்ன கவிதை தப்புன்னு சொல்றியா? அந்த கவிதை தப்புன்னு நான் சொல்லவே இல்லை மேம். ஆனா அந்த கவிதையில சொல்லியிருக்க விஷயம்தான் ரொம்ப தப்பு. நீ எல்லாத்தையும் சரி நினைச்சு பேசிட்டு இருக்க துமி, உன் வயசு அப்படிதான், இப்ப எல்லாமே தப்பாதான் தெரியும். எங்க உன் கிளாஸ்ல உன்னை தவிர இந்த கவிதை தப்புன்னு யாராவது ஒருத்தவங்கள சொல்ல சொல்லு. என்னடி உங்க அம்மான்னு கூட பார்க்காம இப்படி பேசிட்டேன்?
இந்த மாதிரி சண்டை ஒன்றும் எங்களுக்கு புதுசு இல்லை. ஆனால் உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அந்த விஷயத்துக்கு எப்பவுமே இடம் கொடுக்கக்கூடாது. அது அம்மாவாகவே இருந்தாலும் சரி. கரெக்ட். ஏய், என்னடி பண்ணி வச்சிருக்க? என் மானத்தை வாங்குறதுக்குன்னே பிறந்திருக்கியா? என் மானத்தை கையிடுமா? எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இருப்பேன். ஏண்டி என் வயிற்றுல வந்து பிறந்த? உனக்கு தாம்மா ஒன்றுமே புரியல. யாரோ ஒருத்தங்களுக்காக நம்ம ஏன் மூடி மறைச்சு வாழணும்? எல்லாம் தப்புன்னு தெரிஞ்சு என்னால் ஒன்ன மாதிரி வாழ முடியாது. என் கையை விடு, என்னை தொடாதம்மா. கிளாஸ்ல என்ன அப்படி பேசிட்டு இருக்க, இங்க என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க, எங்க தான் நீ இதெல்லாம் கத்துக்கறியோ? உன்னை நினைச்சாலே எனக்கு அசிங்கமா இருக்கு. முடி வெட்டணும் வந்துட்டா? என்னடா இது வினோதமா இருக்கு? சாதாரணமாலே பார்க்க முடியாது. சும்மாவே பார்க்க முடியாது. இப்போ முடி வெட்டிட்டு. ஹாய் தும்மி. ஹாய். அழகா இருக்கு நியூ ஹேர் ஸ்டைல். தேங்க் யூ. நேத்து செம்மையா பேசின. அம்மானு கூட பார்க்காம அவ்வளோ ஆனஸ்டா பேசினது நிஜமாவே பெரிய விஷயம் தான். மூ இடத்துல நான் இருந்திருந்தேன்னா கண்டிப்பா அப்படி பேசியிருக்க முடியாது. உனக்கு நிஜமாவே தைரியம் ஜாஸ்தி தான். 1 minute. ஹே, நான் ஸ்பாட்ல இருக்கேன். இதோ எடுத்துட்டு வரேன். 1 minute. இந்த புக்கு மட்டும் போய் ரிட்டர்ன் பண்ணிட்டு வந்துடுறேன். நீ வரியா? வரேன். அதான் நீ தழிச்சிட்டல, அப்புறம் ஏன் மறுபடியும் எழுதுற? எங்க அம்மா உருவாக்கின அவளா இருக்க ஆசைப்படல. நான் எழுதின இந்த அவள் நானா இருக்கணும்னு ஆசைப்படுற எல்லாரோட அடையாளம். சரி வா, புக்கு கொடுக்க போலாம். நேற்று எப்படி அப்படி உன்னால் யோசிக்காமல் பேச முடிஞ்சுது? நானும் முன்னாடிலாம் ஒன்றும் இப்படி கிடையாது. வாழ்க்கையில் இவ்வளோ விஷயங்களை பார்த்துருக்கேன், இவ்வளோ விஷயங்களை பொறுத்து போயிருக்கேன். அப்போ தான் நான் அவளை பார்த்தேன். என்னால் பேச முடியாத சமயத்தில் அவள் பேசுகிறதை பார்க்கும்போது நம்மளால் மட்டும் ஏன் அப்படி பேச முடியலன்னு தோணும். நானும் அவளை மாதிரி இருக்கணும்னு தோணும். அப்புறம்தான் எனக்கு என்ன வேணும் வேண்டாம், என்ன பிடிக்கும் பிடிக்காது எல்லாத்தையும் அதே இடத்துல சொல்கிற மாதிரி என்னை மாற்றிக்கிட்டேன். ஏன், இந்த புக்கு கூட எனக்கு அவள் தான் கொடுத்தா. யார் அது? இப்போ நம்ம அவளை தானே பார்க்க போகிறோம். வா பாரு. சொன்ன மாயா. மாயா? உன்னை மீறிய எந்த குறியும் உனது உடலை தீண்டாதவாறு அக்னி குஞ்சாய் உயிர்த்தெழு. இன்குலாப்.